அப்ப நானா மாடா மேய்க்கிறேன், படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிறேன்? ரெண்டாவது படிக்கிறார், செகண்ட் ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா படிக்கிற? ரெண்டு வருஷம். டேய் ஒன்பது என்றா? சரி, எங்க அப்பா அங்க பெட்ரா பீச் சிக்னல்ல பிறந்தாரு. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் பிறப்பாங்க. சொந்தக்காரங்க வந்து செலவு அதிகமா நரம்புகள் வேலை செய்யும் முகம் பொலிவாகும். உண்மையிலே வந்து ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, டாக்டர் வனஜா கிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒண்ணா கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க சொல்றதாலே நம்ப மாட்டறாங்க. கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, கை தட்டினா எத்தனை நரம்புகள் வேலை செய்து முகம் எவ்வளவு பொலிவாகுதுன்னு. தம்பி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா. அம்மா, நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. எங்க டீச்சர் தான் பிடிக்கும்ட்டான். ஜாண்டான்னு கேட்டேன். எங்க அம்மா என்ன மட்டும் தான் தூங்க வைப்பாங்க, எங்க டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் தூங்க வைப்பாங்கட்டான். இந்த பையன் நல்ல பையன். அக்கா கைத்தட்டாங்கம்மா, ஜோக என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். இப்படிதான் ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு ஜோக் சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா சிக்கில போய் கை கொடுத்தானே. 20 ஜோக் சொன்ன சிரிக்கவே இல்லை. அந்த 21 ஜோக் மட்டும் ஏனே சிரிச்சிங்கன்னு, நீ சொன்ன முதல் ஜோக்க எனக்கு இப்பதான் புரிஞ்சுதுன்னு. சோ அந்த மாதிரி இவ்வளவு நேரம் எல்லாருமே சுகந்திரமா இருக்கணும், 12th படிக்கிற பசங்களையும் சுகந்திரமா விடணும், எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. எக்ஸாம் எழுதாம வீட்டுல இருக்கணும் நினைக்கிறியா? அப்படிதான் சொல்றேன். அப்புறம் எப்படி இனிமே இது பண்ணாலும் அங்க போகல, லீவ்ல கூட 5 நாள் படிக்கணும், ஒரு நாள் தான் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல். ஆனா யோசிச்சு பாருமா, பொங்கலுக்கு லீவ் விடுறாங்க, இட்லிக்கு லீவ் விடுறாங்களா? யோசிச்சு பாரு, சிரிப்பு வரல, வெறுப்பு வருது. உங்களுக்கு எப்படி வெறுப்பு வருது ஜோக் சொல்லும் போது? அது மாதிரிதான் எங்களுக்கு வெறுப்பு வரும். ஒரு பிளஸ் டூ படிக்கிற பசங்க வந்து சுதந்திரமாக எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? அதுக்காக தான் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி காலேஜுக்கு போய் சுதந்திரமா இருக்குன்ட்டு. அது கரெக்ட். சண்டே ஆனால் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவலில் வந்து உண்மையிலேயே வந்து குழந்தைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக இண்டிபெண்டாக விடுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் கவனத்துக்கு. வேற என்னவா சொல்றீங்க? வேற ஒன்றும் அப்புறம் மயில் வரைஞ்சிங்களா? ஸோ ஓகே, சூப்பராக மயில் வரைஞ்சிருக்காங்க. இங்க வாங்க தொடர்பு. நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்களா? மதுரைக்கு போயிருக்கேன். மதுரைக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு எத்தனை மைல்? 250 மைல். 250 கரெக்டா? தெரியல, ஒரு ஃப்ளோக்ல அடிச்சேன். ஸோ ஓகே, 250 மைல். அதில் ஆண் மயில் எத்தனை, பெண் மயில் எத்தனை? இல்லப்பா கேக்குறம்பா. ஐயோ தம்பி, என்ன ஏன் இந்த மாதிரி கை காட்டு வரல புடிச்சறதுக்கு? குட் ஒன். ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஐ லவ் ஓகே ஓகே தம்பி, டென்ஷன் இல்ல, நல்லா இருந்து கை தட்டி கொடுப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி கேட் வாங்கி கொடுத்தேன். ஓ மாமா, டக்கன மாமா, ஒரு செல்ஃபி எடுத்து வா வா, டைம் ஆகுது, வா. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இதே மாதிரி கோலங்கள் நிறைய போடுங்க. உண்மையிலேயே வந்து கோலம் போடும் போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகுது. சீரியஸா வந்து அவங்க ஒரு அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி எல்லாமே வந்து தெரியுது. அதனால கோலம் போடுற பழக்கத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்க. பொங்கலுக்கு மட்டும் இல்லாம மற்ற நாட்கள்லயும் போடுங்க, ஓகேங்களா? நீங்க கோலம் போடுறீங்களா வீட்டுல? இன்னைக்கு நிகழ்ச்சி விட்டு போகும்போது நந்தகுமாரா போற, அது மட்டும் தெரியுது. நந்தகுமார் ஓகே, நந்தகுமார் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இன்னும் கல்யாணம் ஆயிட்டா என்ன ஆகுறது? உண்மையிலே இல்ல, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கேன்னே தெரியலையே.
இன்னைக்கு வந்து விஜய் டிவில வந்து குக்கு வித் கோமாளி ஷோ எல்லாம் போயிட்டு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்னோட மனைவிதான். நான் வீட்டுக்கு எவ்வளவு லேட்டா போனாலும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு மணி ஒன்னாலும் சரிங்க, சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம், கிளாப் கொடுங்க. சூப்பர், நல்ல விஷயம். உண்மையிலேங்க சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் உண்மையிலே எல்லா வேலையுமே வந்து என் பொண்டாட்டி தான் பாப்பா. வீட்டுல எல்லா வேலையும் அவதான் பாப்பான். நான் துணி துவைப்பா அவள் பாப்பான், நான் பாத்ரூம் கழுவா அவள் பாப்பான், நான் காய்கறி இருக்கும் அவள் பாப்பான், அவள் உட்காந்து சீரியல் பாப்பான். நந்தினி அவ்வளவுதான். புராண என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்சு ஆண்டவா? இந்த வயசுல வந்து நான் வந்து கோலத்தை கழிச்சு விட்டு அப்படியே அது மேல உழுந்து பறந்துட்டு ஓடுவேன். பட் இருந்தாலும் இந்த பாப்பா வந்து அருமையா ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க. உன்னேம்மா என்ன கோலம் போட்டீங்க? இந்த வயசுல தம்பி மியூசிக்கா போடு, அண்ணா கத்துறா. ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அது வந்து நம்ம சன்னுக்கு வந்து தேங்க் பண்ற மாதிரி தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். சன்னுக்கு அப்ப வீட்லயே சொல்லிட்டு வர வேண்டியது சன்னுக்கு. ஓ எஸ் ஏ என் சன்னுக்கு. அந்த ஓகே ஓகே. சூரியனுக்கா? சரி, சூரியனுக்கு தேங்க் பண்ற மாதிரி ஒரு கோலம் வரையிருக்கேன். ஆ ஆ, என்ன மெயினா வரையிருக்கு? சூரியனோட உதவியோட வளர்ற பாட்ஸ் வரையி பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் டிசைன்ல பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே.